இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸசைஸ் 1.3 ஓட 4th சம் பார்க்கலாம். செக் வெதர் தி ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட். இஃப் இட் இஸ் அ ஃபங்க்ஷன், செக் ஃபார் ஒன் டு ஒன்னஸ் அண்ட் ஆன் டூனஸ். இஃப் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், ஸ்டேட் வை. அப்போது அவங்க வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, ஏ வந்து செட் வந்து ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ஏ கமா சி, பி கமா சி, சி கமா பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மேப்பிங் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ கிராஸ் ஏ போட்டோன்னா என்னது, ஏவையே ஏக்கு கிராஸ் பண்ணுறது தான் நம்ம ஏ கிராஸ் ஏன்னு சொல்லுவோமா. இங்கே ஏ ரிலேஷன் டு ஏனா என்னது, இங்கேயும் ஏ ஃபங்க்ஷன் தான் இருக்கும், இங்கேயும் ஏ ஃபங்க்ஷன் தான் இருக்கும். அப்போ ஏ ஃபங்க்ஷனை ஏ ஃபங்க்ஷனுக்கே மேப் பண்ணுவோம். ஸோ ஏபிசி இருந்துச்சுன்னா இங்கேயும் ஏபிசி இருக்கும். ஸோ ஏ டு சி மேப் பண்ணணும், பி டு சி மேப் பண்ணணும், சி டு பி மேப் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்படி அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா அது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா இல்லை ஆன் டு ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணணும். இஃப் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், அப்போ அது ஒரு ஃபங்க்ஷனே இல்லை அப்படின்னா ஏன் அது ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஏ ரிலேஷன் டு ஏ தான். ஸோ ஏவை ஏக்கு ரிலேட் பண்ணணும். அப்போ ஏ செட் என்ன இருக்குது நம்மளுக்கு, ஏபிசி இருக்கா. நெக்ஸ்ட் திருப்பியும் ஏ செட் என்னது, ஏபி சி. ஓகேவா? ஸோ அவங்க என்ன மேப் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன், ஏ வந்து சிக்கு மேப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பி வந்து சிக்கு மேப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சி வந்து பிக்கு மேப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி வந்து பிக்கு மேப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், எஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுமே அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு கிளாஸுக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து டொமைனா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கலாம், இந்த கோ டொமைனை வந்து கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரு குறிப்பிட்ட கிளாஸுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா. அதே மாதிரி இன்னொரு ரூல்ஸ் என்ன, நம்மளுக்கு எல்லாமே டொமைனில் இருக்க எல்லாமே ஃபில் ஆகிருக்கணும். ஸோ ஏபிசி மூணுத்துக்குமே ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அதே மாதிரி இங்கே மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது ஃபங்க்ஷனாக அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம், எஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ அது ஃபங்க்ஷனாக இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, செக் ஃபார் ஆன் டூனஸ். ஆன் டூனஸ் அண்ட் ஒன் டு ஒன்னஸோ, அப்போ இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா இல்லை ஆன் டூ ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக என்னது, ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுமே ஒரு ஒரு கிளாஸ் ரூமில் போகிறது தான். ஓகேவா? அப்போ இங்கே பாங்க, ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுமே ஒரு ஒரு கிளாஸ் ரூமில் தான் போயிருக்காங்க. பட் இங்கே ரெண்டு ஸ்டூடெண்ட் ஒரே ஒரு கிளாஸ் ரூமில் போயிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், ஒன் டு ஒன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுமே ஒன் கிளாஸுக்கு தான் போயிருக்கணும். ஆனால் இங்கே ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே கிளாஸ் ரூமில் போயிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் ரூம் தான், ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் ரூமில் போனால் அது என்னது, மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். மோர் தேன் ஒன் ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்கன்னா தட் இஸ் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். அதனால இட் இஸ் நாட் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ ஆன் டுனா என்னது, இதுதான் டொமைன், இதுதான் கோ டொமைன் அப்படின்னா கோ டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே டொமைனில் இருக்க ஒரு எலிமெண்ட் மேப் ஆகிருக்கணும். அதாவது ஆல் இமேஜ் மஸ்ட் ஹாவ் அ ப்ரீ இமேஜ். ஸோ இதை தான் இந்த எலிமெண்ட்ஸை தான் ப்ரீ இமேஜ்னு சொல்கிறோம், இந்த எலிமெண்ட்ஸை தான் இமேஜ் சொல்கிறோம். அப்போ எல்லா இமேஜுக்குமே ஒரு ப்ரீ இமேஜ் இருந்தால் தான் அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து ஒரு எலிமெண்ட் மிஸ் ஆகுது. ஸோ இந்த எலிமெண்ட்டுக்கு மேப்பிங் கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன சொல், இந்த பி எலிமெண்ட் ஏக்கு மேப்பிங் இருக்குது, சி கமா ஏ அப்படின்ட்டு இருக்குது. ஏ கமா சி, பி கமா சி அண்ட் சி கமா பி தான் இருக்குது. ஸோ ஏக்கு வந்து நம்மளுக்கு மேப்பிங் இல்லை. ஓகேவா? அதனால இட் இஸ் நாட் அ ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தேர்ஃபோர் ஏன் ஆன் டு ஃபங்க்ஷன் ஏன் இல்லைன்னு சொல்கிறோம், பிகாஸ் இமேஜ் ஒன் இமேஜ் டு நாட் ஹாவ் அ ப்ரீ இமேஜ். ஸோ ஒரு இமேஜுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் எ ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ அவங்க சொன்ன ரூல்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க சொல்லியிருக்கிறது. செகண்ட் ஸ்டெப் அது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் செகண்ட் ஸ்டெப். அதே மாதிரி இட் இஸ் நாட் அ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, அது ஆன் டு ஃபங்க்ஷன் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம செக் பண்ணிவிட்டு இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் தேர்ட் ஸ்டெப். ஓகேவா? இந்த மூணு ஸ்டெப் தான் சொல்லியிருக்காங்க அவங்க. ஆனால் இது என்ன ஃபங்க்ஷன், ஆக்சுவலாக இது என்ன
ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். அப்போ பார்த்தீங்களா, நிறைய எலமெண்ட்ஸ், ஒன்னுக்கு மேலே ஒரு எலமெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு கிளாஸ் ரூமுக்கு மேப் ஆயிருக்கு, ஒரே ஒரு கோட மைனுக்கு மேப் ஆயிருக்கு அப்படின்னா, இட் இஸ் அ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் எழுதிக்கோங்க, இது வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் ஆன்சர். மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஆனால் அவங்க இதை கேட்கல, இருந்தாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன், இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட். அப்போ எக்ஸுங்கிறது என்னது, அதில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எக்ஸ் ஒய் இசட் அண்ட் எஃப், அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா இசட் அண்ட் இசட் கமா எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன் என்னது, எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ். அதே மாதிரி தான், ஏ ரிலேட்டட் டு ஏ பண்ணுவோமோ அதே மாதிரி, ஏன்னா அங்கே ஒரே ஒரு செட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செட்டை மட்டும்தான் நம்ம ஃபங்க்ஷன் பார்க்க முடியும். ஸோ எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிட்டு, ஃபஸ்ட்டு எக்ஸோட எலிமெண்ட்ஸ், திருப்பியும் அதே எக்ஸோட எலிமெண்ட்ஸை நம்ம எழுதிக்கலாம். எக்ஸோட எலிமெண்ட்ஸ் என்னது, எக்ஸ் ஒய் அண்ட் இசட். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் ஒய் அண்ட் இசட். இப்போது அவங்க க்வெஸ்சன் கொடுத்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இங்கே இங்கே என்ன டிஃப்ரென்ஸு, ஏ கமாசி பி கமாசி சி கமா பி இருக்கா. இங்கே சிங்கிறது டூ டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. எங்கே, இது வந்து டொமைன், இது கோடமைனா. அப்போ கோடமைனில் சி ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ கோடமைனில் ஒரு எலமெண்ட் ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஆனால் டொமைனில் ரெண்டு எலமெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எக்ஸுங்கிறது இங்கே டொமைனா, ரெண்டுமே எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கா. அப்போ டொமைனில் ரெண்டு எலமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, ஒரு எலமெண்ட் வந்து டொமைனில் ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா, இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இருந்தாலும் நம்ம இந்த டிராயிங் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ், எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், நெக்ஸ்ட்டு எக்ஸ் ரிலேட்டட் டு இசட், நெக்ஸ்ட்டு இசட் ரிலேட்டட் டு எக்ஸ். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. அப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இதுதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கேன், இதுதான் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ், இது கிளாஸ் ரூமா. அப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் ஒரு கிளாஸ் ரூமில் போகலாம். ஆனால் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு கிளாஸ் ரூமில் போக முடியும், போக முடியாது. ஸோ தேர் ஃபோர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்ல சொல்லியிருக்காங்களா. ஸோ தேர் ஃபோர் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், நோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நோ எழுதுனா கூட பரவாயில்ல, தேர் ஃபோர் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், அது எப்படி அப்போ ஒன் டு ஒன்னாக இருக்கும், ஆன் டூ இருக்கும். அவங்க செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் டு ஒன்னான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆன் டூ செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போ ஃபங்க்ஷனாக இருக்கும்போது நீங்கள் அதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே நாட் அ ஃபங்க்ஷன் வந்திருக்கா, அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஸ்டேட் ஒய், எது எது காக அது வந்து ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே பாருங்கள், எதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் இல்லை, அண்ட் எலமெண்ட் இன் அ கோடமைன். ஸோ இதுதான் டொமைன், இதுதான் கோடமைன். அப்போது அண்ட் எலமெண்ட் இன் த கோடமைன் இஸ் ரிலேட்டட் டு மோர் தென் ஒன் எலமெண்ட் இன் த டொமைன். ஸோ இதுதான் டொமைன், இதுதான் கோடமைன் இல்லையா. அப்போது டொமைனில் இருக்க ஒரு எலமெண்ட் வந்து கோடமைனில் ஒன்றுக்கு மேலே எலமெண்ட்ஸ்க்கு வந்து மேப் ஆகிருக்கிறதுனால இது வந்து நாட் அ ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அதை எப்படி எழுதணும், அண்ட் எலமெண்ட், நான் சொல்லும்போது தப்பாக சொல்லிட்டேன், இதுதான் டொமைன், இதுதான் கோடமைன் இல்லையா. ஸோ அண்ட் எலமெண்ட் இன் த டொமைன், ஸோ இதுதான் டொமைன் இல்லையா. ஸோ இன் அண்ட் எலமெண்ட் இன் த டொமைன் இஸ் ரிலேட்டட் டு மோர் தென் ஒன் எலமெண்ட் இன் தி கோடமைன், அதனால இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அப்போ என்ன சொல்லியிருக்கோம் எக்ஸ்பிளேஷனில், அண்ட் எலமெண்ட் இந்த டொமைன் என்னது, டொமைனில் இருக்க ஒரு எலமெண்ட் அதுதான் எக்ஸு. அப்போது இட் இஸ் ரிலேட்டட் டு, ரிலேட்டட் டு தான் மேப் ஆகிருக்கு, மோர் தேன் ஒன் எலமெண்ட். ஸோ அது எங்கே மேப் ஆகிருக்கு, ரெண்டு எலமெண்ட்டுக்கு மேப் ஆகிருக்கு. ஒரு எலமெண்ட்டு மேப் ஆகிருந்தால் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒன்றுக்கு மேலே ஒரே ஒரு எலமெண்ட், ஒன்றுக்கு மேலே மேப் ஆகிருந்துச்சு கோடமைனில் அப்படின்னா, தட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபோர்த் சம்முடைய ஃபைனல் ஆன்சர்.